என்ன அப்படி நொண்டி நொண்டி நடக்கிற அந்த கால் வேற அப்படி வீங்கி இருக்குது. அந்த கதையாப்பா கேக்குற, ஒரு வாரமா காலு வீங்கி வலி பயங்கரமா எடுக்குதுப்பா. எனக்கு ஆகாத எவனும் செய்வன வச்சிட்டான் போல. அதான் இப்படி ஏயா, ஒரு வாரமா கால் வீக்கமா இருக்குன்னா போய் பார்க்க வேண்டியதான் என்னன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வர்றாரு. அவர்கிட்ட போனோம்னா ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாருன்னு அதை கட்டினா பட்டுன்னு போயிரு. நல்ல ஆளியா நீ, ஒரு வாரமா கால் வீங்கி இருக்குன்றா போய் டாக்டரை பார்த்து என்னன்னு செக் பண்ண வேண்டியதானே. அதை விட்டு தாயத்தை கட்டுற மந்திரம் பண்றேன். யோ, நீயும் பகுத்தறிவும் வெங்காயம். நம்ம ஊர்ல இந்த சாமி தாந்திரிகம் மந்திரம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம நீ ஏதோ பேசிட்டு இருக்க. கம்முன்னு வாயா. அப்ப நீ மந்திரம் பண்ணிதான் உன் கால் வீக்கத்தை சரி பண்ண முடிவு பண்ணிட்ட. ஆமாப்பா. சூப்பர், அதுதான் ஒரே வழி. ஏயா, இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தனா எனக்கே ஒரு மந்திரம் தெரியும். அதை மட்டும் நீ சொன்ன உடனே உன் கால் வீக்க சரியாயிடும். மந்திரம் சீக்கிரம் சொல்லுப்பா, வலி தாங்க முடியல. பாரு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், நீ அதை கேட்டு அப்படியே பண்ற, உனக்கு கால் வீக்க இப்ப சரியாயிடுது. அப்படியா? சரியா, வா. சூப்பர்ப்பா. தான் மந்திரம், உன் கால் வீக்கம் இப்பயே சரியா போயிடும். ஆமா ஏப்பா, இந்த மந்திரம் சொன்னா பழிக்குமா? நல்லா கேட்டப்போ நம்பிக்கை வையா. இப்பயே உனக்கு காமிக்கிறேன். இல்ல சரிப்பா, அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளாரே சொல்லிட்டு அந்த காலை தூக்கி அங்க வை. இந்த காலா வச்சிட்டியா? நல்லா மறுபடியும் மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த காலையும் தூக்கி அங்க வை. என்னப்பா யோசிக்கிறப்பா? என்னெல்லாம் பார்த்த எப்படி தெரியுது? ஏப்பா, ஒரு காலை வச்சுட்டு என்னதான் மந்திரம் சொன்னாலும் இன்னொரு கால் தூக்கி வச்சோம்னா கீழே விழக மாட்டோமா? அதான் மந்திரம் சொல்றேன், அப்புறம் எப்படி கீழே விழுவ? ஏப்பா, மந்திரமே சொன்னாலும் இன்னொரு கால் வச்சோம்னா கீழே விழக மாட்டோமா? என்னப்பா காமன் சென்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க. பாத்தியா, இப்ப நீ சொன்ன இந்த காமன் சென்ஸ், அது என்னதான் நம்ம மந்திரம் சொன்னாலும் ரெண்டு காலை தூக்கி அப்படி செவத்து மேல வச்சோம்னா விழுந்துரும்னு நினைக்கிறல்ல, யோசிக்கிறல்ல. ஆமா, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. ஓர்ன ஒரு சக்தி இருக்கு, அதுதான் இயற்கை. ஆமாப்பா, அதை நம்ம நம்பலாம். ஆனா இந்த மந்திரம் மாந்திரிங்க அந்த மாதிரி மூட நம்பிக்கையில போய் மாட்டிக்க கூடாது. அது நமக்கும் கஷ்டம், கூட இருக்கவங்களுக்கும் கஷ்டம். ஐயோ, பாரு, இந்த கேரளால கூட நரபலி கொடுத்தா புதையல் கிடைக்கும் சொல்லிட்டு ரெண்டு பொம்பளைங்களை போட்டு வெட்டிட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு போய் எங்கேயோ ஜோசியம் பாத்துருக்கு. அந்த ஜோசிக்காரன் உன் மொத புருஷன் உனக்கு செட் ஆக மாட்டான், ரெண்டாவது கல்யாணம் தான் உனக்கு செட் ஆகும்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு அதை நம்பிக்கிட்டு மொத புருஷனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டான். அந்த புருஷன் செத்து போயிட்டான், அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த மாதிரி மூட நம்பிக்கை நம்மளையும் அழிச்சிரும், நம்ம கூட இருக்கவனையும் சேர்த்து அழிச்சிரும். ஆமாப்பா, விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா.